தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கும் விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் இருந்து தங்களுக்கு மின்னஞ்சல் எதுவும் வரவில்லை என சென்னை பல்கலைக்கழகம் தெரிவித்து உள்ளது. செமஸ்டரில் தேர்வு எழுத கட்டணம் செலுத்திய அரியர் மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏஐசிடிஇ மின்னஞ்சல் அனுப்பியதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்தார். ஆனால் அதுபோன்ற மின்னஞ்சல் ஏதும் அனுப்பப்படவில்லை என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் விளக்கம் அளித்து உள்ளார். இதனிடையே அரியர் மாணவர்களுக்கு தேர்வின்றி தேர்ச்சி வழங்குவது தொடர்பாக கடிதமோ மின்னஞ்சலோ எதுவும் வரவில்லை என்றும் அரசு அறிவித்தபடி அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்படும் என்றும் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி தெரிவித்து உள்ளார். இதுகுறித்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தமிழக அரசுக்கு எவ்வித கடிதமும் வரவில்லை என்று கூறியுள்ளார். சென்னை வேப்பேரியில் செங்கல்வராயன் கலை அறிவியல் கல்லூரியில் புதிய கட்டடத்தை அமைச்சர்கள் ஜெயக்குமார், கே பி அன்பழகன் ஆகியோர் திறந்து வைத்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிவித்தார். இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசி இருக்கின்ற சமயத்தில் தற்பொழுது ஏஐசிடிஇ அமைப்பு வெளியிட்ட இமெயில் வெளியாகி உள்ளது. அதில் அரியர் மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்தால் எந்த தொழில் நிறுவனமும் உயர்கல்வி நிறுவனங்களும் ஏற்காது எனவும், எனவே அரியர் மாணவர்கள் தேர்ச்சி செல்லாது எனவும் கூறியுள்ளது. இது தற்பொழுது பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.